उपवेदिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रिजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थभागमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम् अस्मत्पुरुपरम्पराये नमः नेति ஆறாவது சூத்திரபரியந்தம் பார்த்தோம். இதுல இத மாதிரி ஒரு அபரிச்சின்னமான பிரம்மத்துக்கு, சர்வவியாபியான பிரம்மத்துக்கு இந்த மாதிரி அவயவ பரிகல்பனத்தினால இப்படி சொல்றது எதுக்கு அப்படின்னா கேட்டுண்டாக்க, அதற்கு பதில் உபாசனத்தை வெளியில கொண்டு வரணும், அதுக்கோசரம் அப்படின்னு சொன்னார். சரி, இத மாதிரி புருஷ விதமா சொல்றது, தலை சொர்க்கலோகமே தலை, அது மாதிரி பிருத்திவிய பூமிய திருவடி அப்படின்லாம் சொல்றதுன்றது எதுக்கு அப்படின்னு கேட்டாக்க, பாதிரிமார்கள் சொன்னார், அனுஸ்மிருதேகே, அனுஸ்மிருதி. அனுஸ்மிருதினாக்க இந்த மாதிரி இந்த இது சொல்றது உபாசனம், உபாசனம் சித்திக்கிறதுக்கோசரம். இப்படி சொன்னாதான் ஒரு ஆலம்பனம் இருக்கும் அதை வச்சுன்னு சொல்றது அப்படின்லாம் அதை பார்த்து முடிச்சோம். கடைசி ரெண்டு சூத்திரம் தெரிவிக்கும், ஏழு சூத்திரம் எடுத்து கடைசி ரெண்டு சூத்திரம் இருக்குது. அதுல என்ன சொல்ற, சம்பத்தே ஜெய்மணிகி சதாஹி தரிசயதி அப்படின்னு. இப்போ வைஸ்வானராத்மா, வைஸ்வானராத்மா பரமாத்மான்னு சொல்லிட்டீங்க, அதையும் ஒத்துக்கிறோம். அந்த மாதிரி பரமாத்மாவுக்கு புருஷன் மாதிரி ஒரு உடம்பெல்லாம் சொல்றது, இது தலை, இது கண்ணு, இது பிராணன், இந்த மாதிரிலாம் ஒரு கல்பிச்சீங்க, அதுக்கும் காரணம் சொல்லிட்டீங்க, சந்தோஷம். ஆனால் அங்கேயே என்ன இருக்கு அப்படின்னாக்க, நம்மளுடைய வக்ஷஸ்தலம் உபாசகன் இருக்கானே, உபாசகனுடைய மார்பு வக்ஷஸ்தலம், அத வந்து அக்னிஹோத்திரத்துக்கு வேதிக்கையா இருக்கு, ஏன்னா அக்னிஹோத்திரம் பண்ற வேதி அதுவா இருக்கு. அந்த மாதிரி அக்னி மனசுன்றது, ஹிருதயம்ன்றது என்னது அக்னிஹோத்திரம், என்ன அது வந்து காரணபக்தி அக்னி, ஹிருதயம் மனசு தட்சிண அக்னி, முகம்தான் இந்த அக்னி, ஆகவணி அக்னி, அது மாதிரிலாம் சொல்றது. சரி, அக்னிஹோத்திரத்துக்கு தர்ப்பம் ஒண்ணே, அது எது அப்படின்னாக்க, மார்ல இருக்கக்கூடிய கேசம் இருக்க முடி அதுதான் அப்படின்லாம் இங்க சொல்றக்கு, அது எதுக்கு சொல்லணும்? நீங்க வந்து ஜாடராக்னிய ஒத்துண்டாக்க இதெல்லாம் சரியா இருக்கும். நீங்களும் ஜாடராக்னி வேண்டாம், சாட்சாத பெயரோதன் ஜெய்வினின்னு சொன்னீங்க, அல்லது ஜாடராக்னி சரீரியான பரமாத்மான்னு அர்த்தம் பண்ணீங்க. இப்ப ஜாடராக்னி தான் இங்க இல்ல, அது மட்டுமே சொல்லப்படலன்னு சொல்லிட்டீங்களே, பரமாத்மா தான் நீங்க சொல்லப்படுறதுன்னு சொல்லிட்டீங்க. இப்போ இந்த உடம்புல பிராணாக்னிஹோத்திரத்தை சொல்லி அதுக்கு வக்ஷஸ்தலத்தை வந்து அக்னிஹோத்திர வேதிக்கையா சொல்லி அதுக்கு மூணு அக்னிகளை கல்பிச்சு தர்ப்பம் எதுலாம் சொல்லி இது மாதிரிலாம் அங்க இருக்கு. அந்த மாதிரி சொல்ல வேண்டிய பிரமேயம் என்ன? ஏன்னா நீங்க ஜாடராக்னி ஒத்துக்கலையே, அதனால இந்த மாதிரி பண்றது எப்படி, எதுக்கோசம் இதை கல்பிக்கணும்? ஏன்னா இந்த இடத்துல இந்த வைஸ்வர வித்தியில அதெல்லாம் இருக்கு, அது ஏன் அப்படின்னு கேட்டாக்க, அதற்கு பதில் சம்பத்தேர்ந்து ஜெய்மணிஹி ததாஹி தவசயதி, ஜெய்மணி மகர்ஷி அது சொல்றாரு. நித்தியபடி நாம என்ன பண்றோம், சாப்பிடுறோம், நித்தியபடி சாப்பிடிச்ச பரிசேஷனம் பண்றோம், பரிசேஷனம் பண்ணி அப்போ அந்த பரிசேஷனத்துல பிராணாபதி பிராணாயஸ்வாக பிராணாயஸ்வாகு பிரசாதத்தை சேர்த்துப்போம், அதெல்லாம் சேர்த்து நான் பண்ணிட்டு இருக்கோம். இத வந்து அக்னிஹோத்திரமா இதை சொல்லணும், அக்னிஹோத்திரமா சொல்லணும். ஏன் அக்னிஹோத்திரமா இதை சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, இவன் உபாசனம் பண்ண போறான், வைஷ்வானர வித்தியை அனுஷ்டிக்கிறான், அந்த வைஷ்வானர வித்தியைக்கு இந்த பிராணாக்னிஹோத்திரம் இருக்கோ இல்லையோ அது வந்து அங்கமா இருக்கு,
பிராணாகுதின்றது அங்கமா இருக்கு. அங்கமா இருக்கிறதுனால இதை வந்து ஒரு அக்னிஹோத்திரமாக நம்ம அதை கல்பிச்சு அதை சம்பாதிக்கணும். அந்த மாதிரி அது பண்ணணும். அதுதான் இந்த ஸ்ருதிய சொல்றது. அது ஏன்னா பரமாத்மா உபாசனம் பண்றோம், பண்ணச்ச அதுக்கு பிராணாகுதிங்கிறது அங்கமா இருக்கு. அந்த அங்கமான பிராணாகுதியானது அக்னிஹோத்திரமாக இருக்கு, அக்னிஹோத்திரமா இருக்கு. இந்த மாதிரி யவனுருவன் இது அக்னிஹோத்திரம், இந்த பிராணாகுதியானது வைஸ்வானர வித்யைக்கு அங்கமாக இருக்கிறது, இது பிராணாக்னிஹோத்திரமா இருக்கு, இந்த பிராணாக்னிஹோத்திரத்துக்கு ஆதாரமா இருக்கிறவன் யார் அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு யாரு தெரிஞ்சுட்டு பண்றானோ அவனுக்கு மோக்ஷ பலன் கிடைக்கிறது, மோக்ஷ பலன் அவனுக்கு கிடைக்கிறது. அதே அவன் தெரியாம இதெல்லாம் தெரிஞ்சிக்காம நம்மளாம் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இப்படி தெரியணும் பெருமாள் இந்த மாதிரி அப்படின்னா நீ சேர்த்துடுறா, பிரசாதம் சேர்க்கிறா, நீ சேர்த்துடுறா, புரோஷிக்கிறோம், பரிவேஜனம் பண்றோம், பெருமாள் தீர்த்தம் கொடுக்குற, அத அமிர்த உபசரண வசதியும் சேர்த்துக்கிறோம், அதுக்கப்புறம் பிராணாயசாபானாயசம் பிரசாதத்தை சேர்த்துடுறோம், அவ்வளவுதான். அத மாதிரி சேர்த்துக்கிறோம். ஆனா நமக்கு வந்து இது பிராணாக்னி ஹோத்திரம், இது வைஸ்வானர வித்யைக்கு அங்கம் அப்படின்னு நமக்கு தெரியுதுதானே இல்லையே. ஆனா இது நமக்கு தெரியாதா பரவாயில்ல, ஏன்னா நம்ம வைஸ்வானர வித்தியை அனுஷ்டிக்கல, வைஸ்வானர வித்தியை நாம அனுஷ்டிக்கல. நாம வைஸ்வானர வித்தியை அனுஷ்டிக்காததுனால இது வந்து நமக்கு தோஷம் இல்லை. ஆனா வைஸ்வானர வித்தியை ஒருத்தன் அனுஷ்டிக்கிறான், அப்படி அனுஷ்டிக்கும் பொழுது இந்த பிராணாக்னிஹோத்திர பிராணாகுதி இருக்கே இத அக்னிஹோத்திரமாக அவன் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு பண்ணினான்னாத்தான் இவனுக்கு பலன் கிடைக்கும். இல்லாத போனா என்ன ஆகும் தெரியுமா, ஒருத்தன் ஹோமம் பண்ணா, ஹோமம் பண்ணதே நெருப்பே இல்லை, வெறும் சாம்பல் தான் இருந்தது, அந்த சாம்பல்ல போய் இவன் ஹோமம் பண்ணினான்னு வச்சுக்கோங்கோ அக்னிஹோத்திரத்தை, அப்ப என்ன பலன், அக்னி ஜுவாலை எவ்வளவு எவ்வளவு இது வருதோ பெருகி பெருத்து வருதோ அப்பதான் அந்த அக்னிஹோத்திரம் சித்திக்கும். அக்னியே இல்லாத ஒரு சாம்பல்ல போய் ஹோமம் பண்ணினான்னாக்க அவனுக்கு அதனால என்ன இது கிடைக்கும், எதுவுமே அவனுக்கு கிடைக்காது, அவனுக்கு பலன் கிடைக்காது. அந்த மாதிரிதான் இந்த பிராணாக்னிஹோத்திரமானது பிராணாகுதி நாம பண்ற பிராணாகுதி வைஸ்வானர வித்யைக்கு அங்கமாக இருக்கிறது. இந்த இதுக்கு பேரு பிராணாக்னிஹோத்திரம் பேரு. இது பண்ணினோம்னாக்க பெருமாள் இதுக்கு ஆதாரமாக எழுந்துள்ளிருக்கான் வைஸ்வானர ஆத்மா. இதை அப்படி பண்ணினோம்னாக்க இந்த பிரபஞ்சத்துல எந்தெந்த இடத்துல எம்பெருமான் இருக்கானோ, இந்த வைஸ்வானர ஆத்மா இருக்கானோ, அவனை ஒவ்வொரு போக்கியமாக ஒவ்வொரு வைஸ்வானர வித்யா நிஷ்டனும் அனுபவிக்கிறான், அவனை சந்தோஷமா அனுபவிக்கிறான் இவன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றதா இங்க. அது எப்படி தெரியுமோ, எத ஈஷிக தூளம் அக்னௌ புரோதம் பிரதுயேத ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மானம் பிரதூயந்தே அப்படின்னு சொல்றது. ஏற்கனவே சொல்றப்போ அது அந்த தொடப்பம், தொடப்பத்தில் இருக்கக்கூடிய ஊகமுள்ளு, ஊகமுள்ளு மேல இருக்கக்கூடிய ஒரு வி மாதிரி இருக்கும், ஒய் மாதிரி இருக்கும், ஊகமுள்ளுவே அதுல மேல வி மாதிரி இருக்கும் இங்கிலீஷ்ல, அந்த வி வந்து அதை குடிச்சினாக்க எப்படி போகும், இருந்த அடையாளமே தெரியாம போயிடும், சாம்பலாகச்சு. அந்த மாதிரி இவனுடைய பாபங்கள்லாம் தொலையிறது அப்படின்னுட்டு அந்த உபநிஷத் சொல்றது. வைஷ்வாங்கிற சொல்லச்சு பலமா சொல்றது. சஹ யஹ இதம் அவித்வான் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. அவித்வான் இத அறியாதவன் இந்த அக்னிஹோத்திரத்தை பண்ணினான்னாக்க அப்ப எப்படி, எதா அங்காரான் அப்போஷிய பஸ்மணி ஜுஹியா நெருப்பெல்லாம் எடுத்துட்டானா, வெறும் சாம்பல் இருக்குது, சாம்பல்ல பண்ணினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி தாத்ருக் தஸ்யாது அந்த மாதிரி இருக்கும். அது அறியாமையினால பண்ணினாக்கா, இது பிராணாக்னிஹோத்திரம்னு தெரிஞ்சிக்காம பண்ணினான்னாக்க அத மாதிரி இருக்கும். அத ஏதேவம் வித்வான்
அக்னிஹோத்திரம் ஜுஹோதி. இதை அறிந்து கொண்டு இந்த வித்வான் வைஸ்வானர வித்யானிஷ்டன் இதை பிராணாக்னிஹோத்திரமாக அறிந்து கொண்டு வைஸ்வானர வித்யைக்கு அங்கமாக இருக்குன்னு அறிஞ்சுண்டு இவன் கணக்க ஹோமம் பண்ணினான்னாக்க அப்போ சசி சர்வேஷு லோகேஷு அனைத்து லோகங்களிலும் சர்வேஷு பூதேஷு அனைத்து அச்சேதனங்கள்லையும் சர்வேஷு ஆத்மசு அனைத்து ஆத்மாக்களிடத்திலும் புதம் பவதி ஹோமம் பண்ணதா எழுதும். அதனால என்ன ஆகும், சத்யதா ஈசிகா தூணம் அக்னோ குரோதம் பிரதுவியேத. அந்த ஊகமுள்ள மேல இருக்கக்கூடிய மேல ஒண்ணு இருக்க மனுஷா அது அக்னியில போட்டாக்கா அது எப்படி சாம்பல் கூட அடையாளம் தெரியாது. அந்த மாதிரி ஏவம் ஹாஸ்ய சர்வே பாப்மான பிரதுயந்தே அனைத்து பாபங்களும் அழிந்துவிடும், எல்லாம் குறைஞ்சு போயிடும். அப்படியானாக்கா இவனுக்கு எப்பேற்பட்ட பலன் கிடைக்கிறது, மோட்சமே கிடைக்கிறது. அதனால இதுக்கோசரம் இதுதான் ஜெய்மினி மகர்ஷி திருவள்ளப்படுற எப்பேற்பட்ட பிரம்ம வித்துக்கள் பாருங்க, இவா இவாள்னா பெரிய பிரம்ம வித்துக்களா இருக்கவே இவா என்ன பண்றான்னாக்கா ஒவ்வொன்றத்துக்கும் அழகழகா சமாதானம் சாதிக்கிறா. எல்லாரும் சம்பத்தேர்ந்து ஜெய்மணி ததாஹி தரிசயதி அப்படின்னு சூத்திரம் இத சொல்றது ஜெய்மினி மகர்ஷி வைக்கிறாரு. இவோ தீபஸ்ரீ சுக்தியை சேவிக்கலாம். அயம் வைஸ்வானரா பரமாத்மா, இந்த வைஸ்வானரானவன் பரமாத்மா அது சொல்லிட்ட. சரி, திரைலோக்கிய சரீரா உபாசியா, திரைலோக்கிய சரீரன் மூணு லோகத்தையும் சரீரமாக உடையவன் இவன் தான் வைஸ்வானராத்மா. இவன் உபாசியா, உபாசியா இவனே உபாசியன் உபதிஷ்யதேச்சு அது உபதேசிக்கப்படுறது அதை ஒத்து. ஆனா வேதி இந்த உபாசகனுடைய வக்ஷஸ்தலம் இருக்கே அதுவே வேதி, அக்னிஹோத்திர வேதிகையா வேதிகையா இருக்குது. லோமானி பருகி இவனுடைய வக்ஷஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கேசங்கள் இருக்கு பாருங்கோ அதுவே தர்ப்பமா இருக்கு. ஹிருதயம் கார்ஹபத்யா, இவருடைய ஹிருதயமே கார்வபத்தியா அக்னியா இருக்கு. இத்தியாதி சரீரம் அவன் சரீரத்தில் இருக்கக்கூடிய அவயவங்கள் அந்த அவயவங்களை கார்வபத்தியம் முதலான அக்னிகளாக கல்பிக்கிறதுனா என்னத்துக்கோசரம், அது தேவையில்லையே அப்படின்னுட்டு கேட்கிறான். கிமர்த்தம் இத்தியத்ர, கிமர்த்தம் எதுக்கு ஆக இத மாதிரி கேட்டாக்க அவர் கர்மாக்களை பத்தி ஸ்பஷ்டமா சொல்றவர். அவர் என்ன கர்மாக்களை சொல்லுவார், நிஜமாவே நம்ம அக்னிஹோத்திரம் தான் பண்ணிட்டு இருக்கா பாருங்கோ, ஒரு ஹோமசாலையை வச்சு அதுல ஹோமகுண்டத்தை வச்சு அதுல சமைத்து தர்ப்பம் எல்லாத்தையும் வச்சுன்னு பண்றாளே அந்த மாதிரி கர்மாக்களை தான் அவர் உபதேசிச்சிருக்க. அப்படிப்பட்டவர் இங்க சொல்ற இது பிராணாக்னிஹோத்திரம் உபாசனத்துக்கு அங்கமா இருக்குன்னுட்டு தேவனி வரன் சொல்ற. சூத்திரகாரனுடைய கதி அவனுடைய பந்தது என்ன அழகா போறது, ஏன்னா தன்மையால சொல்லாம இவர் சொன்னாக்கா நீ உபாசனம் தான் உனக்கு பெருசுன்னு சொல்லுவே அதனால நீ சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிடுவா. ஆனா இவர் சூத்திரகாரன் என்ன பண்ற, மகா கர்மட்டரான தேவனி மகர்ஷி கர்ம மீமாசை எழுதினவர், 12 அத்தியாயம் எழுதினார் இல்ல 16 அத்தியாயம் எழுதினார், 12 அத்தியாயமே வந்துட்டு போட்டோம் அல்லது 16 அத்தியாயமே வந்துட்டு போட்டோம். இப்படி ஜெயமினி மகர்ஷி இவ்வளவுதான் சொல்றிருக்காரு. கர்மாபத்தி தான் கர்ம பிராதான்யவாதி அவர், ஏன்னா கர்மாபத்தி விசாரம் பண்ணவர். அப்படி கர்மாபத்தி விசாரம் பண்ண ஜெயமினி மகர்ஷி இதே மாதிரியாக பதில் சொல்றார், சம்பத்தேருது ஜெயமணி சதாஹி தரிசயதி வைஸ்வானர வித்யாங்க பூதாயாக, வைஸ்வானரத்துக்கு வைஸ்வானர வித்யக்கு அங்கமாக இருக்கக்கூடியது அது என்னது, உபாசகைகி அகர்ஹா கிரியமானாயாக உபாசகர்களால அகர்ஹா பிரதிதினம் ஒவ்வொரு தினந்தோறும் கிரியமானாயாக அனுஷ்டிக்கப்படுகிறத பிராணாபுதேகி, நம்ம எப்படி பிராணாவதி பண்றோம் இல்லையோ சாப்பிடுச்சே பரிசேஜனம் பண்ணிட்டு அந்த பிராணாவதிக்கு
அக்னிஹோத்திரத்துவ சம்பாதனாய, இது அக்னிஹோத்திரம், இது வெறும் நுகர்ந்து நாலு பருக்கி எடுத்து வாயில போட்டுக்கிறது இல்ல, இது அக்னிஹோத்திர ஹோமமே, அது பிராணாக்னிஹோத்திரம்னு அதுக்கு பேரு அப்படின்ட்டு அதை வந்து நம்ம சம்பாதனம் அதை அடையணும், அதை நம்ம வந்து அனுசந்தானம் பண்ணணும். அதுக்கோசரம் அக்னிஹோத்திரத்துவ சம்பாதனாய கார்ஹவத்யாதி பரிகல்பனம், ஏன்னா இது பிரம்மவித்யைக்கு அங்கம், வெறும என்னமோ கதையா சொல்லிட்டு போல பிரம்மவித்யைக்கு அங்கமா இருக்கிறது, பிரம்மவித்யைக்கு அங்கமா இருக்கிறதுனாலதான், ஏன்னா அவ என்ன கேள்வி கேட்டா, ஆறு மகரிஷிகள் ஒன்னா சேர்ந்து கேகையரான அஸ்வபதி மகாராஜர் அவர்கிட்ட இவா பிரார்த்திக்கிறார், நீர் வைஸ்வானர ஆத்மாவை உபாசிக்கிறேரே அதை அடையவங்களுக்கு உபதேசிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். அவர் பிரார்த்திச்சதுக்கு இவா இவர் பதில் சொல்லிட்டு இருக்கா, அத்தனை பேரும் பிரார்த்திச்சா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க, பதில் சொல்லிட்டு இருக்கிற சமயத்துல வைஸ்வானர வித்தியை உபதேசிச்சாச்சு, அதுல பிராணாக்னிஹோத்திரத்தையும் சொல்ற அப்படின்னு சொல்ல வேண்டாமே, உபாசனத்துக்கு அங்கமா இருந்தா தான் சொல்ல முடியும், இல்லாத கூட சொல்லவே வேண்டாம். அதனாலதான் உபாசகை அஹரஹ கிரியமானாயாக பிராணாகுதே, இந்த பிராணாகுதிக்கு அக்னிஹோத்திரத்து சம்பாதனாய அக்னிஹோத்திரத்துவம் அதுக்கு வரணும், பிராணாக்னிஹோத்திரம் இது அப்படியும் சம்பாதிக்கணும், சம்பாதிக்கிறதுனாக்க கல்பிக்கிறது, அந்த மாதிரி பாவனை வரணும், அதை அனுசந்திக்கணும் எப்படி. அதுக்கோசரம் தான் காரபத்தியாதி பரிகல்பனம், இது ஜெய்மணிதாச்சாரியோ விமரபத்தியம் முதலான அக்னிகள் அக்னிகர்த்தனம் அத மாதிரி வக்ஷஸ்தலம் செய்ய வேதிக்கையாக சொல்றது, கேசத்து அங்க இருக்கிற கேசம் இருக்கே அதையே தர்ப்பமா சொல்றது, இப்படி எல்லாம் இருக்கிறதுன்றது ஜெய்மணி ராஜாஜியோ மன்னியதே, ஜெய்மணி மகர்ஷி திருவுள்ள போடுற. அதாகி அக்னிஹோத்திர சம்பத்திமேவ தர்சிதேயம் ஸ்ருதி, இந்த ஸ்ருதி இந்த இடத்துலயே அக்னிஹோத்திர சம்பத்தியை தான் சொல்றது, சம்பத்தின்னு அடைதல், என்ன சம்பத்தி அப்படின்னா அக்னிஹோ இந்த பிராணாகுதிங்கிறது அக்னிஹோத்திரம் தான் அப்படின்னுட்டு சாதிக்கிறது. தர்சிதேயம் ஸ்ருதி எப்படி பிராணாகுதியம் விதாய, பிராணாகுதியம் வச்சுட்டோ அதை விதிச்சுது, அதுக்கப்புறம் சொல்றது அத ஏவம் வித்வான் அக்னிஹோத்திரம் ஜுஹோதி இது, அதனால இது அக்னிஹோத்திரம் ஜுஹோதி அப்படின்னு ஸ்பஷ்டமா சொல்றது, பிராணாகுதிய அக்னிஹோத்திரமாகவே பார்க்க வேணும், அதுக்கு அக்னி இல்லைன்னு நினைக்க வேண்டாம், இதுதான் அக்னி, ஹதயம் மனசு மூஞ்சி வாயு இதெல்லாம் தான் அக்னிஹோத்திரம், அதுதான் அக்னிகள், அதுவே போரும், எல்லாம் கல்பிக்கிறது தான் பின்னாடி வரப்போறது பஞ்சாக்னி வித்திய, அதுல உத்தாளகருக்கு பிரவாகனம் சொல்ல போற, அங்க சில அக்னிகள் தான் சொல்ல போற, அதனால ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி கல்பிக்கிறது தான், அதனால தோஷம் இல்லை. சரி ஜெய்மணி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு ஜெய்மணி வரலையே அங்கீகரிச்சுட்டார், முக்தானாம் அர்த்தானாம் பூஜிதத்துவ கியாபனாய, இது வரையும் சொன்ன விஷயங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது பூஜிதத்துவம் ரொம்ப கௌரவமானது, ஏன்னா சொன்னது நான் இல்லை, பேரிட்ட மகர்ஷிகள் சொல்றான், எல்லாரும் பிரம்மவித்துக்கள், இந்த மகர்ஷிகள்லாம் அப்படிப்பட்ட உபாசகாள் ஆத்மனிஷ்டாள் பிரம்மனிஷ்டாள், இப்படி சொன்னதுல போய் தோஷம் இருக்குமா, அதனால பூஜிதத்துவ கியாபனாய ஆச்சாரிய கிரகணம் சொல்லி ஆகணும், சொன்னாதான் அந்த இதுக்கு இன்னும் ஏற்றம் அதிகம், அதாவது சம்வாத ஜானம் பிரமாணம் அப்படின்னுட்டு ஒரு இது உண்டு, சாஸ்திரக்கார சொல்ற சம்வாத ஜானம் பிரமாணம், சம்வாத ஜானம்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, நாலு ரிஷவேஷ்வரர் ஒன்னா சேர்ந்துட்டு இருக்கா, அவ வந்து இது மாதிரி பண்ணு அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, அது தப்போ சரியோ, அவ சொல்லிட்டாக்கா வைஷ்ணவா சொல்லிட்டா, பிராமணால் சொல்லிட்டா, வைஷ்ணவா சொல்லிட்டா, சாத்விகா சொல்லிட்டா, மகான்கள் சொல்லிட்டா, அதனால இது பிரமாணம், அது பிரமாணம். ஒரு முறை இது நடந்தது, ஒரு சுவாமி எழுந்துள்ளிருந்தார், அந்த சுவாமி சிராத்தத்தை பண்ணினார், சிராத்தம் பண்ணினா என்ன எடுத்துனாக்க, சுவாமிகள் நிமந்திரணம் நிமந்திரணத்துக்கு வந்தா பாருங்க, பிராமணார்த்தத்துக்கு வந்தா இல்லையோ,
அந்த சுவாமி வந்து அம்சேஞ்சுட்டே இருந்த வாந்தி எடுத்துட்ட வாந்தி எடுத்துட்டாக்கா சிராதமானது இதுவா போயிடும் நஷ்டமா போயிடும் வாந்தி எடுத்துட்டா நஷ்டமா போயிடும் அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியல அவர் பாவம் அல்லாடுற என்ன பண்றதுன்னு நான் பெரிய சுவாமி வந்து அவர் சேர்த்தேன் இந்த மாதிரி ஆயிடுத்து நான் என்ன பண்றது உடனே சுவாமி என்ன பண்ண ஐயோ எனக்கு என்னப்பா தெரியும் இதை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதே தர்மசாஸ்திரம் காந்திபுரத்துல அப்ப ஐயா ஸ்ரீகிருஷ்ண தத்தாச்சார சுவாமின்னு எழுந்துள்ளிருந்தார் ஏன்னா பேர் சொன்னாதான் உங்களுக்கு புரியுன்றதுனாலதான் அந்த சுவாமி காஞ்சிபுரம் ஐயாபக்த சுவாமினே அந்த சுவாமிக்கு திருநாமம் பெரிய மகான் சுவாமி பரமத பங்கத்துக்குலாம் வியாக்கியானம் பண்றாரு அந்த மகான் வந்து அவருக்கு தெரியும் அவர்கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்னு சச்சுட்டேரா பெரிய சுவாமி இவர் போய் அவரை போய் சேவிச்ச அவர் என்ன பண்ணாக்க அழகா பத்தின்னு சொல்லிட்ட அப்படியா இவர் ரொம்ப கஷ்டப்படுறவர் பைசா கிடையாது இவர்கிட்ட ஏழைன்னா ஏழை அவ்வளவு ஏழை அதனால ஒண்ணுமே அடுத்த நாள் வசதாக என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அன்னைக்கு முழுக்க உபவாசம் இருந்தணும் சாதம் கெட்டு போயிட்டு இல்லையோ உபவாசம் இருந்தணும் அடுத்த நாள் காத்தால திருப்பி அத்தனை தலையும் பண்ணி வேற சுவாமிகளை எழுந்துள்ள பண்ணி திருப்பி சிராதத்தை நடத்தணும் ஆனா அதை பண்றதுக்கு அவர்கிட்ட காசு கிடையாது பைசா இல்லை அதனால இவரால பண்ணவே முடியாது அது பெரிய சுவாமிக்கும் தெரியும் ஐயா வகத்து சுவாமிக்கும் தெரியும் காஞ்சிபுரம் ஐயா வகத்து சுவாமிக்கும் தெரியும் ரெண்டு பேரும் புதிர்த்தார் பெரிய சுவாமி என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா படிச்சுன்னு சொல்லிடுவார் அதனால இவர் அனுப்பிச்சுட்டார் அங்க அனுப்பிச்சுட்டார் ஐயா வகத்து சுவாமி என்ன படிச்சார் அப்படியா ஒன்னும் கஷ்டம் இல்லை ஒரு நாலனா எடுத்துப்போ நாலனான்றது அந்த காலத்துல அவ்வளவு பெரிய விஷயம் அந்த நாலனா எடுத்துட்டு ஒரு வெத்தலை பார்க்க வச்சு இன்னைக்கு உபவாசம் இருந்துரும் நாளைக்கு காலத்தால ஒரு பிராமணரை கூட்டு அந்த நாலனா வெத்தலை பார்க்க வச்சு ஒரு கிருஷ்ணம் பண்ணிட்டு சாப்பிச்சு பிராயசித்தமா பண்ணிட்டு சாப்பிச்சு சாப்பிச்சுட்டேன்னாக்கா சரியா போயிடும் பிராயசித்தம் அனுப்பிச்சுட்டு தான் ஆயிடும் நாளைக்கு அப்புறம் நீ தெரிய பண்ணி இப்ப உனக்கு தெரிய பண்ண சொல்லு அதை சால்வ் பண்ணி அப்படின்னு சாப்பிச்சுட்டேன் சுவாமி இது இதோட முடிப்பாச்சு பெரிய சுவாமி கிட்ட போய் சிஷ்யா எல்லாம் கேட்டாங்க சுவாமி தர்மசாஸ்திரம் தெரியாதான்னு தர்மசாஸ்திரம் தெரியாது ஐயாவத்து சுவாமிகிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சாட்சி ஆயிடுச்சு அடியனுடைய ஆச்சாரியர் இல்ல காஞ்சிபுரத்துல இருந்து ஐயாவத்து சுவாமி அவர் திருமதி சுவாமி சிஷ்யர்னு கேட்ட உடனே பெரிய சுவாமி சாட்சியாரா அதெல்லாம் ஒண்ணு இல்ல அவனும் அசக்தன் அவனுக்கு பணம் கிடையாது கையில நான் தேங்காய் உடைக்கிற மாதிரி நான் என்ன பண்ணுவேன் இந்த மாதிரி நீ உபவாசம் நாளைக்கு திருப்பி மூணு சுவாமிகளை கூப்பிடு நன்னா தலிங்கம் பண்ணு சாத்தத்தை பூர்த்தி பண்ணி அவருக்கு நன்னா சும்பாவனம் சொல்லணும்னு சொல்லுவேன் ஆனா அந்த மாதிரி பண்ணா அவனுக்கு சொன்னா அவனால பண்ண முடியாது நான் இப்ப நான் சொல்லிட்டேன்னாக்க அவன் இன்னும் கஷ்டப்படுவான் அது ஐயாவுக்கு சுவாமி கிட்ட போனாக்க அவர் மனுஷான புரிஞ்சுட்டு அழகா பேசுவார் அற்புதமா சாதிப்பார் அதனால அந்த மகான் கிட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டேன் அதனால அழகா சொல்லிட்டேன் இப்ப பாருங்க இந்த பிராமணர் பெரிய உத்தமமான பிராமணர் பரம சாத்விகர் பரம சீவிஷ்ணவர் பரம பாகவதர் ஆச்சார நிஷ்டர் அந்த சுவாமி சாதிக்கிறார் அந்த சுவாமி நல்லா சார் பண்ணுவார் அவர் அழகா சொல்லித்தருவார் அவர்கிட்ட கேளுன்னு அவர் அழகா பத்தி சொல்லிட்டார் இதை அவர் நடிச்சிட்டார் நடிச்சிட்ட உடனே அவருக்கு திருப்தி எந்த சுவாமி சாத்தம் கெட்டு போயிருந்தோம் கஷ்டப்பட்டுட்டாரோ அந்த சுவாமிக்கு திருப்தி வந்துருக்கு நல்லா நம்ம அந்த சுவாமி சாதிச்சார் பண்ணிட்டோம் இதனால எனக்கு இது பிரச்சனை இல்லை சமஸ்யை எதுவும் இல்லைன்னு இதான் சம்பாத ஜானம் ஒரு பிராமணர் ஒருத்தர் சொல்லி அதை நடத்திட்டாருனாக்க பிராமண வாக்கியம் வேத வாக்கியம் அது பிரமாணம் அப்படின்னு சொல்றோம் இதான் சம்பாத ஜானத்துக்கு ஏற்றம் அதனால அது பிரமாணமா இருக்கு இது எப்படிப்பட்ட விஷயம் நடந்திருக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரிதான் இருக்கு ரெண்டு வருஷம் 2017 ஞாபகம் என்எஸ்ஆர் சுவாமி பரம்பு வச்சுட்டார் என்எஸ்ஆர் சுவாமி பரம்பு வச்சு அவருடைய சபண்டீகரணம் முடிஞ்சு 20-25 நாள்ல எங்க தாயாருடைய சிராதம் வருது அரிய என்ன பண்ணினாக்க அவ என்ன சொன்னா விஷ்ணு ஸ்தானத்துல சபண்டீகரணத்துல அடியன் இருந்துட்டேன் அப்ப என்ன கேட்டார் நீங்க எல்லாம் சாஸ்திரஜாள் ஒரு மாசத்துல உங்க ஆத்துல தாயார் சிராதம் வருது நீர் பராணமே சாப்பிட மாட்டேன் நான் பராணமே சாப்பிட மாட்டேன் அந்த ஒரு மாதம் வெளியே எங்கேயும் சாப்பிட மாட்டேன் ஆத்துல உண்டு எங்க குடும்பத்துல உண்டிதான் சாப்பிட வேற எங்கேயும் சாப்பிட மாட்டேன்
அப்படி இருக்கச்சு நீர் எப்படி நிபந்தனை இருக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். அதற்கு நான் ஒரு சமாதானம் சொன்னேன், இது வந்து சாமானிய விதி, வெளியில சாப்பிடக்கூடாதுன்றது சாமானியமான விதி. ஆனால் சூக்ஷமான ஒரு தர்மம் இருக்கு. தர்ம சூக்ஷம் என்னது அப்படின்னாக்க, இந்த சுவாமி என்எஸ்ஆர் சுவாமின்றவ எனக்கு என்னென்ன உபதேசம் பண்றக்க, ஸ்ரீமத் ரகசியத்ரய சாரம், பகவத் விஷயம், கீதா பாஷ்யம், அதன் பிறகு சரணாகதி பிரயோகம், சரணாகதி பிரயோகம், இது அத்தனையும் உபதேசிச்சவர் சுவாமி. இது ஆத்ம யாத்திரைக்கு அடியனுக்கு இதுவா இருந்தது. அத மாதிரி தேக யாத்திரைக்கு உத்தியோகம் பண்ணி வச்சவன், லௌகிகமான தேக யாத்திரைக்கும் வைதிகமான உபாய விஷயமான ஆத்ம யாத்திரைக்கும் அந்த சுவாமி அடியனுக்கு அனுபவிச்சிருக்காரு. அப்படி இருக்கிற அடியனுக்கு சுரூபம் இல்லையா அடியனுக்கு, இது அவருக்கு நான் வந்து இந்த மாதிரி பண்ணினதுன்றது சுரூபமாச்சு, அதனால நான் வந்து அது இது பண்ண முடியாது அப்படின்னு விஞ்ஞாபிச்சேன். உடனே அந்த சுவாமி சாதிச்சு கைகூப்பிட்டார். கைகூப்பிட்ட சொன்னார், நான் வந்து தேவரீரை பரியாசம் பண்றதுக்கோசரமோ, தேவரீரை அவமானப்படுத்துறதுக்கோசரமோ அப்படின்னு கேட்கற, ஏன்னா நீங்க இப்ப சொன்னோ இது சமாதானம் எங்களுக்கு, இது நாலு பேர் கேட்டாக்க சமாதானம் நான் சொல்லுவேன். இதெல்லாம் தான் சம்வாத ஜானம் அப்படின்னு சொல்றோம். அதனால இப்போ வியாசன் ஆச்சாரியர் அவர் பகவானுடைய அவதாரம், கிருஷ்ண துவைபாயனம் வியாசன் வித்யா நாராயணம் பிரபு கோக்ஷன்யோ பூமி மைத்ரேய மகாபாரத கர்ப்பவேதன்னு பராசரன் தன் பிள்ளையை பத்தி ஒஸ்தியோ சொல்ற, பராசரர் தன் பிள்ளையான வியாசரை பத்தி இவர் நாராயணனுடைய சாட்சாத் அவதாரம், அப்படிப்பட்டவ தானே சொல்லிட்டு போலாம், தானே சொல்லிட்டு போலாம். ஆனா அவருடைய பெருந்தன்மை எப்படி இருக்குன்னாக்க, இந்த மாதிரி பிரம்மத்துக்களும் மகர்ஷிகள்லாம் பிரம்மத்துக்களா இருக்கா, அவன்லாம் சாதிச்ச விஷயம் இது, அவன்லாம் சாதிச்சது எவ்வளவு உசந்தது அப்படின்னு காமிக்கிறாவ. ஏன்னா ஆச்சரியமான ஒரு கதி பாருங்க அவருடைய நடை. ஏன்னா சம்வாத ஞானம், இந்த ரிஷிகள்லாம் சொல்றதுன்னா ஏத்துக்கணும், அவன்லாமே சொல்லச்சே நான் என்ன சொல்ல வேண்டியது இருக்கு, அந்த மகான்களே சொல்லிட்டா, அதனால இதுதான் பிரமாணம் அப்படின்னு சொல்லணும். அதுக்கோசரம்தான் பூஜை தத்துவ கிரகணம், ஏதாவது நான் சொன்ன விஷயமானது ரொம்ப உகந்தது, ரொம்ப ஸ்லாக்கியம் பூஜ்யமானது, அது அது காரணம் ரிஷிகள்லாமே சொல்றாளே அப்படின்னு வியாசர் கொண்டாடுற அப்படியானாக்கா எவ்வளவு விசேஷம் பாருங்க அது. அதனால இந்த சம்வாத ஞானம் பிரமாணம்ன்றதுனாலதான் இத்தனை சொன்னார். அதன் பிறகு அடுத்த கடைசி சூத்திரம், இந்த எம்பெருமான் இங்க வந்து வைஷ்வானர் ஆத்மா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வைஷ்வானர் ஆத்மான்றது யார் அப்படின்னு தான் விசாரம். பரமாத்மான் தான் நிர்ணயம் பண்ணணும்னு நாம சொல்றோம். பூர்வபக்ஷியோ தேவதையா இருக்கட்டுமே, மகாபூதமா இருக்கட்டுமே, அல்லது ஜாடராக்னியா இருக்கட்டுமே, பரமாத்மாவாகவும் இருக்கட்டும், இப்படி எல்லாம் கேட்டுட்டு ஒரு நிர்ணயம் பண்ண முடியாதுன்னு ஆட்சேபிக்கிறோம். ஆனால் இப்ப என்ன சாதிக்கிறன்னா, கடைசியில நீ என்ன வேணாலும் ஆட்சேபம் பண்ணு, ஒண்ணு நிற்காது. ஏன்னா இந்த வித்தியையே என்ன பண்றது அப்படின்னாக்க, வைஷ்வானர் ஆத்மா பரமாத்மா தான் அப்படின்னுட்டு சொல்றது. அது எப்படி சொல்லிச்சு அப்படின்னா, இந்த உபாசகனுடைய சரீரத்துல பிராணாகுதிக்கு ஆதாரமா இருக்கணும் இந்த பரமாத்மா வைஷ்வானன் இருக்கானே, வைஷ்வானர் ஆத்மா பரமாத்மா இவனே இந்த பிராணாகுதிக்கு ஆதாரமா இருக்கான் அப்படின்னு சொல்றது. சசியவா ஏதஸ்ய ஆத்மனா வைஸ்வானரஸ்ய மூர்தைவ சுதேஜா அப்படின்னு சொல்றது. இந்த ஆத்மா அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, உபாசகன் உபாசகனுடைய தலை இருக்கு பாருங்க, அதுதான் பரமாத்மாவுக்கு சொர்க்கலோகம். அது மாதிரி உபாசகனுடைய கண் இருக்கே, அந்த உபாசகனுடைய கண்ணு தான் இந்த பரமாத்மாவுக்கு ஆதித்யன். அது மாதிரி பிராணன் இருக்கு, இவனுடைய பிராணன் இருக்கு, உபாசகனுடைய பிராணன் அதுவே பரமாத்மாவுக்கு வாயுவா இருக்கு. அது மாதிரி உபாசகனுடைய நாபிஸ்தலம் இருக்கு பாருங்கோ, நாபி, அந்த நாபிஸ்தலம் தான் பரமாத்மாவுக்கு ஆகாசமா இருக்கு. அத மாதிரி இவனுடைய மூத்திரஸ்தானம் இருக்கே, உபாசகனுடைய மூத்திரஸ்தானம் அதுதான் பரமாத்மாவுக்கு ஜலமாக இருக்கிறது. அந்த மாதிரி உபாசகனுடைய பாதங்கள் இருக்கே, அதுதான் பிருத்திவி,
இப்ப என்ன எடுத்து பரமாத்மாவுக்கு சொர்க்கலோகம் தலை, சொர்க்கலோகம் தலை அப்படின்னாக்க இந்த பரமாத்மாவுக்கு சொர்க்கலோகம் தலை எப்படி வந்ததுன்னா இவனுடைய தலை பரமாத்மாவுக்கு சொர்க்கலோகம். ஏன்னா நமக்கு வந்து சர்வேடு காத்திரியோடு சிறப்பு பிரதானம், நம்ம உடம்புல தலைதான் பிரதானமானது, பிரதானமானது நம்ம தலைதான் நமக்கு, அதுதான் லோகத்துல சொர்க்கம் அப்படின்னு வசதியா சொர்க்கத்தை தான் வசதியா சொல்லுவா. அதனால நம்ம தலையையே சொர்க்கமா சொல்றது. இப்படி பரமாத்மாவுக்கு இதெல்லாம் கல்பிச்சது, இந்த மாதிரி கல்பிச்சுட்டு இதெல்லாம் சொல்றது. அதனால இப்படி உபாசிக்கணும், அனுசந்தானம் பண்ணணும். இந்த உபாசகன் என்ன பண்ணணும், தன்னுடைய உடம்புல பரமாத்மா இருக்கான், இந்த பரமாத்மாவுக்கு திரைலோக்கிய சரீரியா இருக்கிறதுன்றது ஒண்ணு இருக்கு, அதுல இந்த வைஷ்வான ஆத்மா திரைலோக்கிய சரீரி, அது எப்படி என்னுடைய தலை சொர்க்கலோகம், அது பரமாத்மாவுக்கு சிரசு, என்னுடைய கண்ணு ஆதித்யன், அது பெருமாளுக்கு கண்ணு விஸ்வரூபம்னு அர்த்தம். இந்த மாதிரி ஒவ்வொன்னத்தையும் அனுசந்தானம் பண்ணணும். அதே மாதிரி தன்னுடைய பக்ஷஸ்தலனே அக்னிஹோத்திரத்துக்கு வேதிகையா இருக்கு, அத மாதிரி பக்ஷஸ்தலம் அக்னிஹோத்திரத்துக்கு வேதிகை, அந்த கேசங்களே தர்ப்பமா இருக்கு. இத மாதிரி எல்லாம் அனுசந்தானம் பண்ணணும். அக்னிலாம் எது அப்படின்னாக்கா ஏற்கனவே பார்த்தோம் பாருங்க, ஹிருதயம் மனசு வாய் இது மூணுமே காரபத்தி அக்னி, அத மாதிரி தட்சிணாக்னி ஆகவணியாக்னி இப்படி இருக்கு. இதெல்லாம் பிராணாசக்தி ஆதாரமாக பரமாத்மாவோட விஸ்வானவன் அவனுக்கு தான் இதெல்லாம் பண்ணப்படுறது. இந்த மாதிரி பரிகல்பனம் பண்ணணும். பண்ணிட்டு பிராணாகுதிய பிராணாத்மிஹோத்திரமா இருக்கு, இத மாதிரி பரமாத்மாவான வைஸ்வானவனை ஆராதனம் பண்ணணும். அப்படி ஆராதனம் பண்ணினாக்க இவனுக்கு பாபங்கள்லாம் தொலைஞ்சிடும். பாபங்கள்லாம் தொலைஞ்சிருத்தாக்க பரம புருஷார்த்தமான மோட்சமே சித்திக்கும். ஆதரவா ஆமணஞ்சிச ஏனம் அஸ்மின் அஸ்மின் இந்த உபாசகனுடைய சரீரத்துல உடம்புல ஏனம் இந்த வைஸ்வானர் ஆத்மாவை, இந்த வைஸ்வானர் ஆத்மா எப்படி இருக்கான், இந்த மாதிரி சொர்க்கம் முதலானவைகள்லாம் தலையா வச்சிருக்கிறார்கள், அந்த மாதிரி திரைலோக்கிய சரீரியா இருக்கக்கூடிய பரமாத்மாவே இந்த உபனிஷத் வாக்கியமானது வித்தியானது இந்த சந்தோகா இருக்காளே சாந்தோக்கியம் அத்தியனம் பண்றவா, அவன் இத மாதிரி அத்தியனம் பண்றா அப்படின்னு இந்த அர்த்தம் அர்த்தம் அது. அதனால இந்த கடைசி சூத்திரத்தினால இது சாதிக்கிறான். ஏனம் பரமபுருஷம் வைஷ்வானரம் இவ்வாதி தேகம், அதாவது தலையிலேருந்து ஆரம்பிச்சு பூமி பரியந்தம் தேகத்தை உடையவன். எப்படி அஸ்மின் உபாசக தேகே, இந்த உபாசகனுடைய உடம்புல பிராணாக்னிஹோத்திரேன ஆராத்யத்வாய ஆமணந்தி, பிராணாக்னிஹோத்திரத்தை பண்ணி கல்பிச்சு அவனை ஆராதனம் பண்ணணும். அதனால அவன் வைஸ்வானராத்மா ஆராத்தியனாக இருந்தோடிருப்பான், நாம ஆராதகால இருப்போம். அத இந்த உபனிஷத் சொல்றது ஆமணந்தி அவள் அத்தியனம் பண்ற இத மாதிரி ஓதுகிறார்கள். வைஸ்வானரஸ்ய மூர்த்தைவ சுதேஜாஹ அப்படின்னா ஏற்கனவே அந்த விஷய வாக்கியத்துல பார்த்திருக்கோம். அந்த மாதிரி இத்தியாதினா உபாசக மூர்த்தாதி பாதாந்தா ஏவ யுக் பிரபதையாக, உபாசகனுடைய தலையிலேருந்து ஆரம்பிச்சு கால் பர்யந்தம் சுர்பலோகம் ஆதித்யன் அது மாதிரி பிராண வாயு ஆகாசம் ஜலம் பிருத்திவி எப்படி ஆறா எடுத்துக்கணும். ஆனா அந்த திருப்புரபதிகள்லாம் இவனுடைய உபாசகனுடைய உடம்புல இருக்கிறது தான், அவைகளையே பரமபுருஷனுக்கு மூர்த்தா தலை இது மாதிரியெல்லாம் இருக்கு. மூர்த்தாதி பிராணாக்னிஹோத்திர வேலாயா அனுசந்தேயா, பிராணாக்னிஹோத்திரம் நினைச்ச இந்த மாதிரி அனுசந்தானம் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த வைஸ்வானர வித்யா பிரகரணத்துல சொல்லப்பட்ட வைஸ்வானர ஆத்மா யார் அப்படின்னு கேட்டாக்க பரமாத்மாவான சிவன் நாராயணனே, அவனையே உபாசியனாக எழுந்துள்ளிருக்கிறான். அவனுக்கு பிராணாக்னிஹோத்திரம்ங்கிறது
அங்கமா இருக்கு அந்த வித்தியைக்கு. இத மாதிரி பண்ணினோம்னாக்க இவனுடைய பாபங்கள்லாம் தொலைஞ்சுவிடும், உபாசகனுடைய பாபங்கள்லாம் சர்வார்த்தனா தொலைஞ்சிடும், அதெல்லாம் போயிடுத்துனாக்க பரம புருஷார்த்தமான மோட்சம் கிடைக்கும் அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்தை தலைக்கட்டுட்டேன். இந்த ரெண்டாவது பாதத்துல ஆறு அதிகரணங்கள், முதல் மூணு அதிகரணங்கள் சூக்ஷமாக எம்பெருமான் எழுந்துள்ளிருக்கானே அதை பத்தி விசாரிச்சது, அடுத்த மூணு அதிகரணங்கள் ஸ்தூலமாக எழுந்துள்ளிருக்கிற எம்பெருமான பத்தி விசாரிச்சது. முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்த அதிகரணம், சதே குகையில சூக்ஷமா இருக்கக்கூடிய எம்பெருமான் உபாசகால அனுகிரகிக்கணும் அப்படின்றதுக்கோசரம் அவனை பத்தி சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலானிதி சாந்த உபாசித அப்படின்னு சொல்லிட்டு சாண்டில்ய வித்யை அதுல சொல்லப்பட்ட வாக்கியத்தை எடுத்துட்டு முதல் அதிகரணம் அத்திர அதிகரணம் கடவுகிரணத்துல நாச்சிகேதா அக்னி வித்யா அந்த நச்சிகேதஸ் அவன் மிருத்யு கிட்ட யமன் கிட்ட போய் உபதேசம்லாம் வாங்கிட்டு அந்த வித்யையை பத்தி சொல்றது, அதுலயும் ஹிருதய குகையில் இருக்கக்கூடிய எம்பெருமான பத்தியே விசாரிக்கப்பட்டது, அதனால அதுவும் சூக்ஷ்மம். மூணாவது உபகோசன வித்யை, அதுல சத்தியநாம ஜபாலர் கிட்ட உபகோசனன் பிரார்த்திக்கிறான், சக்ஷுஷி புருஷோ திருஷ்யதேன்னு ஆரம்பிச்சு கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் யார் அப்படின்னு விசாரம் பண்ணி அந்த கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய புருஷன் பரமாத்மா தான், ஏன்னா அவனுக்கு திருக்கல்யாண குணங்கள் இருக்கு, பிரகாசிக்க தானும் பிரகாசிச்சிருந்த அனைத்தையும் பிரகாசிக்க வைக்கும் சுபாவம் இருக்கு, இதெல்லாம் இருக்கிறதுனால அமிர்தம் அபயம் ஆத்மா இத மாதிரிலாம் வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியம் அந்த மூணாம் அதிகரணம், அந்த அதிகரணத்துல அந்த சர்வம் வியாப்திய நாராயணஸ்ரஹான்னு சொல்றப்பட்டு சொல்றோம், அந்த பிரவிஷ்ட சாஸ்திராஜனானாம் சர்வாத்மா அப்படின்னு சொல்ற பிரகாரம் எல்லா வஸ்துக்களையும் உள்ளுக்குள்ள எழுந்துள்ளி சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய எந்திரமான் தான் இங்க அந்தர்யாமியாக இருக்கான். அது சுபாலோகம் நடந்ததுன்னா நாராயண சத்துவ வாச்சியனாகவே அந்த சுருடு போயிடுச்சு, அந்தர்யாமிய நாராயண சத்த வாச்சியனாக நாராயணனாக சுருடுச்சு, அதனால சர்வாத்மான நாராயணனே அங்க சொல்லப்பட்டான். யார் அவன? விபுவான், சர்வகதம் சுசூ நித்தியம் விபும் சர்வகதம் சுசூக்மம் அப்படின்னா அங்க விஷய வாக்கியம், நித்தியமா இருக்கான், அனைத்தையும் விபுவா இருக்கான், எல்லா வசுக்குள்ளையும் உள்ள போந்துட்டு இருக்கான், இப்படி சர்வ வியாபியா இருக்கக்கூடிய எம்பெருமான அவனுக்கும் திரைலோக்கிய சரீரத்துவத்தை வச்சு முண்டகோபனிஷத் வாக்கியத்தை வச்சுன்னா அங்க விசாரம் பண்ணி பரமாத்மா தான் அப்படின்னு சாதிச்சுக்கிறோம். கடைசி அதிகரணமான வைஷ்வானர அதிகரணத்துல வைஷ்வானர வித்தியங்கிறது சாந்தோக்கிய உலகத்துல இருக்கு, இந்த சாந்தோக்கிய உலகத்துல இருக்கக்கூடிய வைஷ்வானர வித்யானிஷ்டன் எதை உபாசிப்பான்? பரமாத்மாவையா அல்லது அந்த வைஷ்வானர சப்த வாக்கியம் எத்தனையோ அர்த்தங்கள் இருக்கும், அதனால நிர்ணயம் பண்ண முடியாதே அப்படின்லாம் கேட்டு அதையா இதையான்னா விசாரம் பண்ணி கடைசியில் அந்த வைஷ்வானர ஆத்மா திரைலோக்கிய சரீரியா எழுந்துள்ளிருக்கான், அவன் பிராணாக்னிஹோத்திரத்துக்கு ஆதாரமாக எழுந்துள்ளிருக்கான். அப்படிப்பட்டவன் சிவன் நாராயணனாகிற புருஷோத்தமனான பரமாத்மாவே அப்படின்னு நீங்க சாதிச்சு ஆறு அதிகரணங்களையும் முடிச்சு ரெண்டாவது பாதத்தை முடிச்சுட்டேன். அர்த்தம் குருபரம்பராயே நமகான்.